வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சாம் ரைமி டேரக்ஷன் வந்திருக்க டாக்டர் ஸ்டேஞ்ச் இந்த த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் இந்தியாவிலாம் பெருசாலாம் ஓடலை ஆனால் உண்மையிலேயே அந்த படமும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாலிவுட் படத்தை குடும்பங்களோட கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்க நான் இந்த படம் விரும்பி போய் பார்த்தது காரணம் மார்வலுக்காக கிடையாது டேரக்டர் சாம் ரயிக்காக ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வீட்டில் டிவியில் படம் பார்க்கணுன்னா டெக்குன்னு ஒன்று வச்சு விஹெச்எஸ் கேசெட்ல படம் பார்ப்பாங்க இந்த எழுபது எண்பது காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியும் சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த எவில் எவிலெட்ற ஒரு பேய் படத்தை நீங்கள் விஹெச்எஸ் கேசெட் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த படம் மட்டும் எப்பவுமே அவைலபிளாக இருக்காது காரணம் அந்த படம் யாரா ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த படத்தோட கேசெட் கடையில் தங்கவே தங்காது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கேசெட் இத்தனையும் அது ஒரு தேஞ்சு போன ரெக்கார்டாக இருக்கும் தமிழ் டப்பிங்கில் கூட படம் இருக்காது இங்கிலீஷ் தான் அந்த மாதிரி நம்ம ஊர் மக்களே ரொம்ப விரும்பி பயந்து பயந்து பார்த்த படங்கள் அப்பேற்பட்ட எவில் டெட் படத்தை டைரக்ட் பண்ண அவர் சாம்ரை அதுக்கடுத்து நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஸ்பைடர் மேன் ஒன் டூ த்ரீ இந்த படங்களும் டேரக்ட் பண்ணவர் இவர் தான் சினிமா டெக்னாலஜி தான் புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற காலகட்டங்கள் அது அப்பவே அந்த மூணு படங்களை அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பார் குறிப்பாக ஸ்பைடர் மேன் பார்ட் டூ படங்களுடைய ஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாது இப்போ பார்த்தாலும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு பயங்கரமான பேய் படங்களையும் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படங்களையும் எடுத்த சாம் சாம்ரேமியோட டைரக்ஷனுக்காகவே இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்த்தேன் அளவுக்கு எதிர்பார்த்து இந்த படத்தை போய் பார்த்தா படம் நம்மளால் ஏமாற்றவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸ்பைடர் பண்ண படத்தில் வந்த ஸ்டன்ட்ஸ் மாதிரி இருக்குது செகண்ட் ஆஃப்ல இவிலியேட் படம் பார்த்த மாதிரி இருக்குது நடுவில் அங்கேயும் இங்கேயும் இது ஒரு மார்வல் படம் தான் சொல்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காரு ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கான அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கிறதால இந்த படம் நிச்சயமாக ஓடிடும் சாம் ரேமி கடைசியாக டேரக்ட் பண்ண படம் ஹ த கிரேட் அண்ட் பவர்ஃபுல் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது அந்த படம் அட்டர்ஃப்ளாப்பு ஆனால் அந்த படத்தையும் இதே மாதிரி விரும்பி அவருக்காகவே முதல் நாள் போய் தேட்டரில் பார்த்தேன் படம் பார்க்க பத்து பேர் கூட இல்லை இன்னைக்கு இந்த டாக்டர் சேஞ்ச் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது அதுக்கு காரணம் மார்வல் தான் சாம்ரம்மி கிடையாது ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே மார்வல் மார்வல் வர கேரக்டர் அதை பற்றி தான் பேசுகிறாங்க நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க சொல்ல படம் இந்த படம் பார்க்க போகிற பப்ளிக்கு இந்த படத்தை பற்றி பேசுகிற ரிவ்யூவரெல்லாம் இந்த படத்தோட கதையை பற்றிலாம் பேசுகிறாங்க மார்வல் அப்படின்னா கதை இருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ அவருக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்கும் உலகத்தையே கட்டுக்கோப்பாக காப்பாற்றி வருவார் ஆனால் அங்கே தான் ஒரு படு பயங்கரமான வில்லன் வருவான் ஹீரோவே மிஞ்சிற அளவுக்கு சக்தி அவருக்கு இருக்கும் வில்லன் உலகத்தை அழிக்கலாம் நினைக்கும் போது குறுக்கு வந்து வீரவாசனம் பேசி கட்டையை போடுவார் ஹீரோ ஹீரோ தனக்குள்ளே தான் பெரிய இவன் நினச்சிட்டு போட போவார் ஆனால் வில்லன் ஊமை குத்தா ஹீரோவை குத்தி படுக்க வச்சுட்டு போயிடுவார் அங்கே போடுவாங்க இன்டர்வல் மூஞ்சு முகரெல்லாம் பேர்ந்த ஹீரோ சண்டைக்கு ஆள் பத்தலாம் வீட்டுக்கு போய் சப்போர்ட்டுக்கு இன்னும் நாலஞ்சு சூப்பர் ஹீரோ கூட்டு வந்து எப்படி கூட்டமாக வந்து ஒத்தையாக இருக்கவில்லைன்னு அடிச்சு தும்சம் பண்ணுறாங்கன்றது தான் மார்வல் படத்தோடய கதையாக இருந்திருக்கு அதேதான் இந்த படத்துடைய கதையும் ஸோ கதையெல்லாம் பெருசாக எதிர்பார்த்தெல்லாம் பார்க்காதீங்க மார்வல் காரணம் எடுத்த அத்தனை படத்துடைய கதையும் இதுதான் ஆனால் இந்த படத்துடைய மேக்கிங் அட்டகாசமாக இருக்குது சாம் ரேமி உங்களை ஏமாத்தல அதனால தாராளமாக இந்த படத்துக்கு போய் பாருங்க இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்க போகிற காசுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஒருத்தான படம் தான் மிச்ச பத்து பர்சன்ட் லாஸ் எதுக்குன்னா கொஞ்சமாச்சு மாற்றிருக்கலாம் கதையை நாங்கள் அதே டெம்ப்ளேட்லேயே சேஃபாக மூவ் பண்ணிக்கிறோன்ட்டு சேஃபாக லேண்ட் ஆயிட்டாங்க இந்த வருஷம் வந்த பிளாக் பஸ்டர் படத்தில் டாக்டர் ஸ்ட்ரெஞ்சு மூன்று அடுத்த படத்தில் சந்திப்போம் இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம் நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும் வந்து நின்னது குத்தவாடா